Hi friends, welcome to Nagas Media. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் இல்லாத ஒரே ஒரு பொருள், அந்த பொருளை வாங்கணும் 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 அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அது தானாக நம்ம வீடு தேடி வந்துச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய சந்தோஷத்துக்கும் இந்த டப்பா தான் காரணம். ஸோ இது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கீக் ஏரோகுக் ஸ்மார்ட் ஏர் ஃப்ரையர் அவன். ஸோ இதுதான் நம்மளுடைய வீடு தேடி வந்திருக்கு. இது எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா ரிவ்யூ பர்பஸ்க்காக தான் வந்திருக்கு. நான் வந்து நம்ம ஏதாவது யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது எல்லாருக்கும் வருது, நம்மளும் எப்படா வரும் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கேட்பேன். நான் வரும்ப்பா, வர வேண்டிய நேரத்தில் வரும், நீ சும்மா இரு, என்னையப்போ டார்ச்சர் பண்ணாது அப்படின்பாரேன். அப்போ திடீர்னு இதுவே நம்மளுக்கு வந்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன் அப்படின்னா நான் வந்து மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து ஆல் இன் ஒன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் ஃபஸ்ட்டு இதை ஒன்று ஒன்றா அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டே பேசலாம். ஸோ ஏன் எனக்கு இவ்வளோ சந்தோஷம் அப்படின்னா ஆல் இன் ஒன் அப்படின்னு சொன்ன பாருங்களேன், நார்மலாக ஒரு அவனு, அப்புறம் வந்து ஏர் ஃப்ரையர், டோஸ்டர், அப்புறம் ஓடிஜி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த ஒரு விஷயத்தில் இருக்குது. அதனால தான் எனக்கு அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடியே நான் ஒரு வாட்டி அவசரம் கொடுக்க மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ இப்போ இதை எடுத்து நான் கீழே வச்சு ஒவ்வொன்றா எடுத்து அப்படியே மேலே வச்சுட்டு நான் காட்டுறேன். இந்த ஏரியாவில் நம்மளுக்கும் வேலை வந்துருச்சு அப்படின்னு இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா எடுக்கலாம். அப்படா ஒரு வழியாக மேலே தூக்கி வச்சாச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த அவன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். என்னென்ன விஷயங்கள் இந்த அவனில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். கன்வெக்ஷன் அவன் ப்ளஸ் ஓடிஜி ப்ளஸ் டோஸ்டர் ப்ளஸ் ஏர் ஃப்ரையர் ஈக்குவல் டு ஆல் இன் ஒன் ஏர் ஃப்ரையர் அவன். ஸோ இது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இந்த அவனுக்குள்ளே என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. மெயினாக நம்மளுக்கு அவன் வந்துடும். அது கூட பார்த்திங்கன்னா பேக்கிங் ட்ரே, அப்புறம் அவன் ரேக்கு, அடுத்து ஏர் ஃப்ரையர் பேஸ்கட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பொருட்களை நம்ம ஏதாவது வச்சு சமைக்கும்போது கீழே ஏதாவது சிந்தம் இல்லை, அதை சிந்தாமல் வைக்கிறதுக்கு ஒரு பிளேட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கிரில்டு சிக்கன்லாம் செய்கிறதுக்காக அழகாக ஒரு கம்பி, அடுத்து அதை எடுக்கிறதுக்கு இடுக்கி, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தர்மாக்கோல்லாம் வச்சு சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எடுத்துடலாம். இதுதான் நம்மளுடைய அவன். இங்கே பாருங்கள், அப்படியே கவர் எடுத்தோன்னா சும்மா பல பலன்னு செம்ம அழகாக இருக்குது. ஃபுல்லுமே ஸ்டீலு. ஸோ சூப்பராக இருக்குது. உள்ள நான் அந்த அட்டை போர்டில் காமிச்ச பார்த்தீங்களா, அதில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அது எல்லாமே இங்கே அழகாக பேக் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. நான் அட்டை பாக்ஸில் காமிச்ச மாதிரி எல்லா பொருட்களும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அழகாக கவரில் பேக் பண்ணி வந்துச்சு. நான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரில்டு சிக்கன் செய்கிறதுக்கு கம்பி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அழகாக க்ளவுஸு, நல்லா சூடாக இருக்கிற பொருள் எடுக்கணும் அப்படின்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வாரண்டி கார்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க, ரெசிபி புக்கு. ஸோ இந்த ஓவன் வந்து நம்ம இந்த அவன் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலைனா கூட இந்த புக்கை பார்த்து நம்ம அழகாக எல்லாமே சமைச்சிக்கலாம். அந்த மாதிரி நிறைய சூப்பர் சூப்பரான ரெசிபி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரே, அப்புறம் நான் இடுக்கின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது அடுத்து வந்து இந்த ஏர் ஃப்ரையர் செய்கிறதுக்கான ட்ரே கொடுத்துருக்காங்க, பேஸ்கட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் நான் இந்த அவன் வச்சுக்க போகிறேன். இப்போ இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா 23 லிட்டர் நம்மளுக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இங்கே டைமர் செட் பண்ணுறதுக்கு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு டெம்ப்ரேச்சர், சரிங்களா, நம்மளுக்கு அடுத்து இங்கே வந்து ஃபங்க்ஷன். இதில் வந்து பேக்கு, பேக் வித் ஃபேன், இந்த மாதிரியும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டோஸ்ட்டு, க்ரில்லு, க்ரில் வித் ஃபேன், ஏர் ஃப்ரை, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வார்ம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து டோஸ்ட் டார்க்னஸ், அதாவது டோஸ்ட் வந்து நம்மளுக்கு லைட்டாக வேணுமா, டார்க்காக வேணுமா, மீடியமாக வேணுமா, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோடைய கலர் இருக்கும்ல அது மாதிரி. இங்கே வந்து லைட்டுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வேணும்னா லைட் ஆன் பண்ணிக்கலாம், வேண்டாம் அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இன்னொன்று வந்து எல்லாமே இதுலேயே செஞ்சுக்கலாம். நம்ம ஒரு இது இருந்தால் போதும், தனியாக டோஸ்டர் வாங்க வேண்டாம், தனியாக அவன் வாங்க வேண்டாம், அப்புறம் ஏர் ஃப்ரையர் தனியாக வாங்க வேண்டாம், எல்லாமே இதில் இருக்குது அப்படின்றதுனால நம்மளுக்கு இடத்தையும் அடைக்காது. செய்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒரு பொட்டு ஆயில் வேண்டாம் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயம் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயத்துக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், அப்படியே ஓப்பன் பண்ணோன்னா செம்ம அழகாக இருக்குது. இங்கே ஒரு ட்ரே நம்மளுக்கு இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஏதாவது நம்ம இங்கே குக் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த இது விழாமல் இருக்கோம்ல, அந்த க்ரம்ஸ் இதெல்லாம் விழாமல் இருக்கிறதுக்கு, அப்படியே விழுந்தாலும் எடுத்து அப்படியே அழகாக க்ளீன் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு பிளேட் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பரான பீஸா தான் இந்த அவனில் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் பீஸா பேஸ் வந்து நான் வாங்கிட்டேன் ரெடிமேடாகவே. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாஸு, பீஸா சட்னி, ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நான் ரெடிமேடாக வாங்கிட்டேன். இதை நம்ம செஞ்சு அழகாக நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் வந்து
நீங்க ஸ்வீட் கார்ன் போட்டுக்கலாம், இல்ல உங்களுக்கு என்ன வெஜிடபிள் நீங்க பீட்சால போடணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, முருங்காய் முளைங்க போட்டு வச்சிடாதீங்க, அதுல என்னத்தை போடலாமோ அதை போட்டுக்கங்க. ஸோ இதுல வந்து நான் கேப்சிகம் தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ரெண்டே ரெண்டு கேப்சிகம் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த காலி இடங்களை நிரப்பி விடவும். இந்த பாருங்க வெங்காயம், நீங்கள் பன்னீர் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும் பன்னீர்லாம் போட்டு செஞ்சோம் அப்படின்னா, பட் நம்ம அதெல்லாம் செய்யலை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் அப்படியே தக்காளியை பார்த்தீங்கன்னா அழகாக சக்கரம் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையுமே இப்படி மேலே போட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மிக்ஸ்டு ஹர்ப்ஸ்ன்னு சொல்லி நான் வச்சுருக்கேன் பீஸாக்கு. ஸோ இதை வந்து அப்படியே லைட்டாக மேலே பரபரன்னு தூவி விட்டுட்டு, இந்த வாசனை பார்த்தீங்கன்னா அது ரெடியாகி வரும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரெண்டு வெங்காயம் பேலன்ஸ் இருக்குது, எதுக்கு இதையும் போட்டுருவோம், செமையாக இருக்குல்ல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீஸ் வந்து மோசர்லா சீஸ் தான் வாங்கி அது அப்படியே துருவினது தான் நம்ம வாங்கினது. ஸோ நம்ம ரெடிமேடாக வாங்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும், அதை அப்படியே உடச்சி விட்டுருங்க. உடச்சி விட்டு நம்மளுக்கு அழகாக துருவலாக இருக்கும். இதை வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு அப்படியே தூவி விட்டுருங்க. ஸோ எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த சீஸ்க்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக இந்த இது மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் வந்து அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி. இந்த புக்கிலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஓவனை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பீஸா செய்கிறதுக்கு அந்த டைமிங், எத்தனை டிகிரியில் வைக்கணும், இது எல்லாமே இருக்குது. ஸோ அதை அப்படியே நம்ம பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓவனை ப்ரீஹீட் பண்ணிடலாம். ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இங்கே சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு, பார்த்தீங்கன்னா நான் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இங்கே வேணும்னா நம்ம லைட் ஆன் பண்ணிக்கலாம். லைட் ஆன்லேயே இருக்கட்டும், அப்போ தான் பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ வந்து ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு நான் டைமர் வந்து 5 நிமிஷம் வைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள் 2:30 இருக்குது. சரியா, பேக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன் நான். பேக் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஆஃப் ஆகும்போது நம்மளுக்கு சவுண்டு வரும். சவுண்ட் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ இது ப்ரீஹீட் ஆகிட்டு ஆஃப் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா டிங் அப்படின்னு மணி அடிச்சுது. ஸோ ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது ஆஃப் ஆகிடுச்சு, லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ இந்த ட்ரே எடுத்து நம்ம அப்படியே அழகாக உள்ளே வச்சிடலாம். அழகாக இருக்காடா அவள் தான். இப்போ இதை மூடிடலாம். மூடியாச்சு. இப்போ நான் திருப்பி டைமர் செட் பண்ணிக்கிறேன், 9 நிமிஷம் வைக்கலாம். ஓகேங்களா, இப்போ 230 டிகிரி. ஸோ ஆல்ரெடி அங்கே தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ பேக் மோட்லேயே நான் வச்சுருக்கேன். இப்போ அப்படியே டைமர் மட்டும்தான் நான் மாற்றிருக்கேன், 9 நிமிஷம் வச்சுருக்கேன். அப்படியே நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பீஸா ரெடி ஆகட்டும். ரெடியானவனே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் சூப்பராக அந்த சீஸ் வந்து அப்படியே பொங்கி பொங்கி வர்றது உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு செமையாக ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ நம்மளுடைய பீஸா பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா அனலாக இருக்குது. ஸோ எடுக்கும் போது பார்த்து எடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேஸில் வந்து நல்லா அப்படியே கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது. மேலே வந்து நம்ம போட்ட அந்த சீஸ் இதெல்லாம் மெல்ட் ஆகி இந்த வெஜிடபிள்ஸ் கூட அப்படியே பாதி வெந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்மளுடைய பீஸா ரெடி. இப்போ அடுத்து வந்து நம்ம கிரில்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பீஸாவை கட் பண்ணிடலாம், ஏன்னா கார்னியா குட்டியும் தம்பியும் வெயிட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் செமையாக இருக்குது. இங்கே பாருங்கள் நம்மளுடைய பீஸா ரெடி. சீஸ் அப்படியே மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குது, சூடாக இருக்குது. ஒரே ஒரு கடி மட்டும் கடிக்கிறேன். பீஸா பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ஆறினோடனே இது பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ நம்ம கிரில்டு காடை பண்ண போகிறோம், சிக்கன் நம்ம பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் வந்து சிக்கனும் பண்ணலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நான் வந்து 2 காடை வாங்கியிருக்கேன். அப்புறம் என்ன வாங்கிட்டு வந்தேன், லிவர் வாங்கியிருக்காரு. ஸோ ரெண்டுத்துக்குமே, ஆமாம், சிக்கன் லிவர் வாங்கியிருக்காரு. நான் ரெண்டுத்துக்குமே வந்து இதே மசாலா தான் போட்டுக்கு போகிறேன். அதனால் நான் வந்து 1/4 ஸ்பூன் அளவு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதே சம அளவு மிளகு, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம பொடியாக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்ச மசாலாவை வந்து அப்படியே இந்த பவுலுக்கு மாற்றிக்கிறேன். மிளகு வேற நம்ம போட்டிருக்கோம், அதனால் தேவைக்கு ஏற்ற மாதிரி மட்டும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது கூட வந்து தனியாத்தூள், நான் போட்டது வெறும் மிளகாத்தூள் தான். ஸோ தனியாத்தூள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம், 1 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். இது கூடயே மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். இது கூட கரம் மசாலா, அது பார்த்தீங்கன்னா நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பாருங்க, 1/1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 லெமன் அப்படியே நம்ம வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். வெதை நீக்கிட்டேன் நான், அவ்வளோதான். 1/2 லெமனையும் பிழிஞ்சாச்சு. புளிப்பு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு, எண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். தயிர் ஊற்றிக்கணும் கூட, பட் நம்ம பார்த்தீங்கன்னா தயிர் ஊற்றலை, நான் இப்படியே தான் செய்கிறேன். ஸோ நீங்கள் தயிர் ஊற்றி செஞ்சுக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா மசாலா கிண்டியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதில் வந்து நான் அந்த காடையை போட்டு அது ஃபுல்லாக இந்த மசாலாவை நான் தடவிடுறேன். இங்கே பாருங்கள் அழகாக குப்பரப்படுத்து மல்லாக்கையும் படுத்துருச்சு. இதில் எடுத்து அழகாக அப்படி பூசிடலாம். இது ஃபுல்லாக நீங்கள் வந்து தயிர் போட்டு பிசையும் போது நம்ம மசாலா கலவை நிறையா இருக்கும்,
நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை போட்டு ஒரு மணி நேரம் அப்படியே ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து கிரில் பண்ணிக்கலாம். இது வந்து பட்டுக்கோட்டையில் செம்ம ஃபேமஸு கோழி ஈரல் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து இந்த பேலன்ஸ் மசாலா இருக்குது பாருங்களேன், இது அப்படியே கூட போட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரில்டு சிக்கன் சாரி கிரில்டு காடை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ப்ரீஹீட் பண்ணிடலாம். ஸோ ஆன் பண்ணிவிட்டு இதோ லைட் வேணும்னா அது நம்மளோட இஷ்டம், எனக்கு லைட் இருக்கிறது பிடிக்குது அதனால நான் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம 5 நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம், 5 நிமிஷம் 230 டிகிரி வச்சுக்கலாம். இந்த ஆல்ரெடி அங்கே தான் இருக்குது. இந்த ரோட்டிசரி மோடு இருக்குது பாருங்களா, அதில் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து ப்ரீஹீட் ஆகட்டும், ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து உள்ளே இதை செட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் லாக் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த காடை இருக்குது பாருங்களேன் அப்படியே அழகாக இதோ இப்படி மாட்டி விட்டுலாம். ஸோ ரெண்டு காடை, நீங்கள் சிக்கனாக இருந்தால் ஒரு சிக்கன் ஃபுல் இது சூப்பராக பண்ணலாம். ஸோ இதை போட்டுட்டு அதே மாதிரி இந்த சைடும் நம்ம லாக் பண்ணிடலாம். நகராமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ டங்குன்னு ஒரு சவுண்டு வந்தது பாருங்களேன். ஸோ அந்த சவுண்டு வந்த உடனே நம்மளுக்கு பவர் அந்த லைட்டுமே ஆஃப் ஆகிடுது. இப்போ திருப்பி நம்ம டைமர் செட் பண்ணும்போது அந்த பவர் பார்த்திங்கன்னா திருப்பி அந்த லைட் எரியும். இப்போ இந்த பிளேட் வந்து நான் உள்ளே செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம செட் பண்ணும்போது ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா நம்ம லிக்விடாக ஊற்றினாலும் ஊற்றோம், கண்டிப்பாக ஊற்றோம், அதனால தான் நான் இந்த பிளேட்டை உள்ளே வச்சுக்கிறேன். அப்போ நம்ம கீழே அந்த பிளேட்டை எடுத்து நம்ம கழுவி திருப்பி உள்ளே வைக்காமல் இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதனால் நான் அப்படியே உள்ளே வச்சுக்கிறேன், சுடாது. இதோ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த இதாவது இதோ இந்த இடம் இருக்குல்ல, இது வந்து இப்படி உள்ளே வாக்கில் நம்ம இன்செர்ட் பண்ணோம். இதை வந்து இப்படி மாட்டுறது, இதோ இப்படி அவ்வளோதான், அழகாக மாட்டியாச்சு. இப்போ திருப்பி நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு டைமர் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 10 நிமிஷம் வைக்கிறேன் டைமரு. இங்கே டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நான் 180 டிகிரி வைக்கிறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டிசரி மோடில் தான் இருக்குது. ஸோ இப்படியே இருக்கட்டும், கரெக்டாக டைமர் ஆஃப் ஆனவுன்னா நம்ம எடுத்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக சுற்றுது. நம்ம கடையிலலாம் பார்ப்போம்ல கிரில்டு சிக்கன் கடையிலலாம் அழகாக அப்படியே சுற்றும், அதே மாதிரி தான் இதுவும் சுற்றுது. இன்னொன்று அதுலேருந்து அந்த சொட்டை சொட்டை விழுகுது பாருங்கள். ஸோ அந்த பிளேட் மட்டும் நம்ம எடுத்து அழகாக க்ளீன் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக இதுவாகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை டைமர் ஆஃப் ஆகிடுச்சு. இதை நம்ம உள்ளேருந்து அப்படியே வெளியில் எடுத்துடலாம். ஓகே, இது ஃபஸ்ட் நம்ம எடுத்துடலாம். இதை வச்சு எடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அடடடடா சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ இந்த பிளேட்டை எடுத்துடலாம், இந்த ட்ரேவும் எடுத்து. வாசனை செமையாக இருக்குது. இது கொஞ்சம் ஆறட்டும், வெந்ததெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஆல்ரெடி இது ஹீட்டாக இருக்குது நம்மளுக்கு அவனு. ஸோ நான் இப்போ ஏர் ஃப்ரையர் மோடில் குக் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கோழியுடைய லிவர் மிக்ஸ் பண்ணி வச்சோல மசாலாவில் அதை எடுத்து அப்படியே இப்படி மேலே மேலே நான் வச்சிடுறேன். ஸோ நீங்கள் சிக்கனும் பண்ணிக்கலாம், ஏர் ஃப்ரையர் மோடில் நீங்கள் வறுக்கிற ஐட்டம் இந்த மாதிரி எந்த விஷயங்களாலும் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேக் பண்ணலாம், குக்கீஸ் பண்ணலாம், கப் கேக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, சூப்பர் சூப்பராக இருக்குது. நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் ஒன்று ஒன்று செய்யும் போது காட்டுறேன், இன்றைக்கி இது தான். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இந்த பிளேட் மேலே தான் ஏர் ஃப்ரையர் இந்த இதுவும் வச்சுருக்கேன், பேஸ்கட்டும். ஸோ அப்படியே நம்ம உள்ளே வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா நான் உள்ளே அந்த பிளேட்லாம் செட் பண்ணிவிட்டேன், ப்ரீஹீட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. அதனால் நான் இப்போ பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் வைக்கிறேன், 10 நிமிஷம் வைக்கலாம், 180 டிகிரி வைக்கிறேன், ஏர் ஃப்ரை மோடில் இருக்குது. ஸோ இதை நம்ம ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு நம்மளுக்கு. இதுவும் ஆறுனதுக்கு அப்புறமா நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்குது. நான் இதில் வந்து இத்தனை ஐட்டம் செஞ்சேன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யலாம். நீங்கள் கேக் பண்ணலாம், பிஸ்கட் பண்ணலாம், குக்கீஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்காக தான் ஒரு சூப்பரான புக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்களும் வாங்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.